காட்டு மேல இருக்கிற பயமும் வதந்திகளும் நம்ம எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட பல விஷயங்கள் மக்களை பயமுறுத்திட்டு இருக்கு. இந்த பயத்துக்கு காரணம், ஒரு வருஷத்துக்கு முன்ன மர்மமான முறையில ஒரு பெண்ணோட சடலம் இந்த காட்டுல கிடைச்சது. இப்ப வரைக்கும் அந்த பெண்ணோட எந்த ஒரு அடையாளமும் கிடைக்கல. இந்த மர்மத்துக்கு பின்ன இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிற வர ப்ளீஸ் ஸ்டே அவே ஃப்ரம் த வுட்ஸ். This is Freddy Williams from Northeast Forest. இங்கே சிச்சுவேஷன் சரியில்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் போயின்னு ப்ரூவ் பண்ணுறக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி பேயோ பிசாசோ அந்த மாதிரி எந்த ஒரு மர்மமும் இந்த காட்டில் இல்லை. அதை ப்ரூவ் பண்ணுறக்காக தான் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக நான் இங்கே இருக்க போகிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்றைக்கி அந்த காட்டுக்கு போயே ஆகணும், புரியுதா? எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிடு. ரொம்ப நாள் பிளான் இது சாரா. வி ஹாவ் டு ஃபினிஷ் திஸ். ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்கியூசஸ். ஒரு நிமிஷம்,
ஆதித்யன் சாரை பார்க்கணும். ஐ கால் யூ பேக். அப்பா மீட்டிங்கில் இருக்கார், இப்போ அதெல்லாம் பார்க்க முடியாது. இல்லை, நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். எதுக்கு? அவர் ப்ரொடக்ஷன் ஒரு ஆடுக்கு மியூசிக் ஒன்று போட்டு கொடுத்தேன், இது வரைக்கும் எனக்கு ப்ராப்பரான பேமெண்ட் வரல, ரெண்டு மூணு டைம் அன்ட்டும் போயிட்டேன், யாரும் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, எனக்கு பார்த்தே ஆகணும். எதுவாக இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கோ, என்கிட்ட பேச எதுவும் நடக்க போகிறதில்ல. நிறைய டைம் அன்ட்டு வந்துட்டு போயிட்டேங்க, இன்றைக்கி நான் பார்த்தே ஆகணும். இப்போ நீ போறியா இல்லை செக்யூரிட்டி கூப்பிட்டு வெளியே தள்ளட்டுமா? Nightmare paradox. Huh? Is the theory I'm working on? அப்படினா? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும் அண்ட் கன்ஃபியூசிங்காகவும் இருக்கும். ஆனால் இதுவரை உன் கனவில் யாருன்னே தெரியாதவங்களை பார்த்த ஃபீல் வந்திருக்கா? ஸோ ட்ரீம்ஸில் நமக்கு தெரிஞ்ச பர்சனை பார்க்குறது காமன் தான். ஏன்னா நம்ம என்னென்ன கேட்குறோமோ என்னென்ன பார்க்குறோமோ அதுதான் ஒரு கனவாக வருது. ஆனால் எப்படி ஒரு அன்னோன் பர்சனை நம்மளால் கனவில் பார்க்க முடியுது? அது எப்படி? அதுதான் நான் சொல்ல வரேன். சொன்னா நீ நம்ப மாட்டே. ஐ பிலீவ் தேர் இஸ் அன் ஆப்போசிட் வேர்ல்ட். உன்ன மாதிரி ஒரு ஆப்போசிட் அண்ட் என்ன மாதிரி ஒரு ஆப்போசிட். இந்த வேர்ல்டில் இருக்கிற நம்ம என்ன டிசிஷன் எடுக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா அங்கே இருக்கிற நம்ம எடுப்போம். என்ன டபுள் ஆக்டிங்கா? பார்ட் ஆஃப் மீ இஸ் லிவிங் தேர். மேபி அந்த அன்னோன் பர்சனை அங்கே இருக்கிற நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ ஐ திங்க் இந்த ரெண்டு வேர்ல்டுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கு. இந்த சிச்சுவேஷனெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு ஒரு ட்ரீமாக வருது. ஓவராலாக ட்ரீம்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் அ பேரலல் யூனிவர்ஸ். ஓஹோ, யாரும் வர மாட்டாங்க. நீயும் அங்க இருக்கிறது சேஃப் இல்ல கெவின். உங்களுக்கு புரியல, இந்த ஸ்கிரிப்டை கம்ப்ளீட் பண்ண இங்க என்னதான் நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதனால நான் இங்கிருந்து வரதா இல்ல. உங்களால வர முடியுமா முடியாதா? வர முடியுமா முடியாதா? ஃபைன், ஐ டு இட் மைசெல்ஃப். வாஷிட் நிற்கிற ஒவ்வொரு நிமிஷம் ஆபத்து தான். ஃபஸ்ட் இங்கிருந்து நம்ம கிளம்பணும். மியூசிக் டைம் இல்லை, சீக்கிரம். இது நடந்திருக்க கூடாது. யார் நீ? ஸ்ரீதர். நீ என்ன பண்றியோ அதோட எதிர்விளைவு தான். நம்ம மீட் பண்ணிட கூடாது. ஏதோ தப்பு நடந்திருக்கு, புரியல. நம்ம மீட் பண்றதுக்கான வழி யாரோ ஓபன் பண்ணிருக்காங்க. நீ பெரிய தப்பு பண்ணிட்ட.
எல்லாமே தலையில மாறப்போகுது. என்ன நடக்க போகுது? எதிர் உலகத்தில் நீ என் சாவத்தை எடுத்துட்ட, இப்போ அந்த சாவு உன்னை துரத்த போகுது. இந்த சம்பவத்தோட எதிர் சம்பவத்தை நேர்கோட்டில் கொண்டு வரக்கு நீ சாவணும்.